Hi all, welcome back to my channel Amazon Forever. இன்னைக்கு நம்ம வீடியோல ஈஷா யோகா மையத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த யோகா மையம் வந்து கோயம்புத்தூர்ல வெள்ளியங்கிரி மலை அடிவாரத்துல அமைஞ்சிருக்கு. இந்த சிவன் சிலையை வந்து ஆதியோகின்னு அழைக்கிறாங்க. இந்த ஆதியோகி சிலை வந்து கின்னஸ் ரெக்கார்டில் வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் பஸ்ட்னு அறிவிக்கப்பட்டிருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உலகின் மிகப்பெரிய மார்பளவு கொண்ட சிலைன்னு அர்த்தம். இந்த சிலை வந்து முழுமையாக இரும்பால் செய்யப்பட்டிருக்கு. இதோட உயரம் பார்த்தோன்னா 112 அடி. அதே மாதிரி இதோட வெயிட் பார்த்தோன்னா 500 டன் அளவுக்கு இருக்கும்னு சொல்கிறாங்க. இந்த சிலையை வந்து 2017 நம்ம பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி வந்து இனாக்ரேட் பண்ணியிருக்காரு. இந்த ஈஷா யோகா மையம் வந்து கோயம்புத்தூரில் இருக்கிற காந்திபுரம் பஸ் ஸ்டாப்லேருந்து கிட்டத்தட்ட 30 கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு. இந்த மையத்துக்கு நிறைய பஸ் வசதிகளும் அமைக்கப்பட்டிருக்கு. நீங்கள் செல்ஃப் டிரான்ஸ்போர்ட்டில் போனீங்கன்னா மையத்துக்குள்ளேயே நம்மளுக்கு வந்து பார்க்கிங் வசதிகள் இருக்குது. 2-வீலருக்கும் 4-வீலருக்கும் பார்க்கிங் அவைலபிளாக இருக்குது. இந்த யோகா மையத்துக்கு போகிற வரையிலையும் சரி, இந்த யோகா மையம் அமைந்திருக்க இடத்துலையும் சரி, பார்க்கவே ரொம்ப க்ரீனரியாக சூப்பராக இருந்தது. இந்த ஈஷா மையம் என்ட்ரன்ஸ்லேருந்து கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் நம்ம ட்ராவல் பண்ணி உள்ளே போனாதான் ஆதியோகி சிலையை நம்ம ரீச் பண்ண முடியும். இந்த ஆதியோகி சிலையை நான் ஃபோட்டோலையும் வீடியோலையும் நிறையா பார்த்துருக்கேன். பட் நேரில் பார்க்கும்போது இன்னும் வேறு லெவலில் ஃபீல் ஆச்சு. இங்கே வந்து ஸ்பெஷல்னு பார்த்தோன்னா சிவராத்திரி அன்னைக்கு பயங்கர விசேஷமாக இருக்குமா, அதுக்கு அடுத்தது பார்த்தோன்னா பௌர்ணமிக்கும் அமாவாசைக்கும் நிறைய பூஜைகள்லாம் நடக்குமா, அதுவும் பௌர்ணமி அன்னைக்கு நைட்டு ஃபுல்லாக கோயிலை திறந்து வச்சுருப்பாங்களாம், அன்னைக்கு ஆதியோகி சிலைக்கு முன்னாடி நிறையா கலை நிகழ்ச்சிகள்லாம் நடக்குமா, அந்த மாதிரி ஒரு நாள் தான் நாங்கள் போயிருந்தோம். நாங்கள் போயிருந்தப்போவும் அவர் சிலைக்கு பக்கத்தில் நிறைய செலிப்ரேஷன்ஸ்லாம் நடந்தது. அதையும் நான் வீடியோவை கேப்சர் பண்ணியிருக்கேன். அதை வந்து இந்த வீடியோ கடைசியில் நான் அட்டாச் பண்ணுறேன். ஸோ நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் பௌர்ணமி அன்னைக்கு வந்து பக்தர்கள் வந்து தியான லிங்கத்துக்கு பாலும் தண்ணியும் வச்சு அபிஷேகம் பண்ணலாமா, அதை பற்றின டீட்டெயில் விவரம் வந்து ஈஷா ஃபவுண்டேஷனோட வெப்சைட்டில் இருக்குது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வந்து தியான லிங்கத்தை பற்றி பார்க்கலாம். இந்த என்ட்ரன்ஸுக்கு பேர் வந்து மலைவாசல்னு சொல்கிறாங்க. கல்லுலே செஞ்சுருக்காங்க, பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருந்தது. இந்த தியான லிங்கம் வந்து காலையில் 6 மணிலேருந்து நைட்டு 8 மணி வரைக்கும் ஓப்பன் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த என்ட்ரன்ஸுக்கு பேர் வந்து சர்ப்பவாசல்னு சொல்கிறாங்க. சென்டர் பில்லரில் பாம்பு வடிவில் பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருந்தது. இதுக்குள்ளே போகிறதுக்கு எலக்ட்ரானிக்கல் டிவைஸ் பேக் அந்த மாதிரி எதுவுமே உள்ளே எடுத்துகிட்டு போகக்கூடாது. ஸோ நம்ம ஃபோனு அந்த மாதிரி எல்லாத்தையுமே வெளியே டோக்கன் போட்டு கொடுத்துட்டு தான் போகணும். உள்ளே வந்து தீர்த்த குண்டாஸ்னு குளம் இருக்குது. அதில் நம்ம குளிச்சுட்டு போய் தியான லிங்கத்தை வழிபட்டோன்னா நமக்கு இன்னமும் அதிகமான நன்மைகள் கிடைக்கும்னு சொல்கிறாங்க. இந்த குளம் வந்து ஜென்ஸுக்கும் லேடிஸ்க்கும் தனித்தனியாக வச்சுருக்காங்க. ஜென்ஸுக்கு வந்து சூரிய குண்டான்னு குளம் வச்சுருக்காங்க. அதுவே லேடிஸ்க்கு வந்து சந்திர குண்டான்னு குளம் வச்சுருக்காங்க. இந்த குளத்துக்கு நடுவில் வந்து சிவலிங்கம் இருக்குது. அதனால் இதில் குளிக்கும் போது நமக்கு இன்னமும் எனர்ஜி எனான்ஸ் ஆகும்னு சொல்கிறாங்க. தியான லிங்கத்தோட பில்டிங் பார்த்தோன்னா இந்த மாதிரி டூம் வடிவில் அமைச்சிருக்காங்க. இதுக்கு மைய பகுதியில் லிங்கம் இருக்குது. உள்ளே நுழையும் போதே ஒரு பில்லர் வச்சுருக்காங்க. அதில் வந்து எல்லா ரிலீஜியஸோட சிம்பிளும் பொறிக்கப்பட்டிருக்கு. இந்த தியான லிங்கத்துக்கு வந்து தாமரை பூ, விளக்கு அந்த மாதிரிலாம் நம்ம வச்சு பூஜை பண்ணலாம். ஆனால் அதெல்லாம் தாண்டி இவங்க சைட்டில் ஒன்று மென்ஷன் பண்ணியிருந்தாங்க, அதை படித்த போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பூஜையெல்லாம் தாண்டி நீங்கள் தியானம் பண்ணி உங்களே லிங்கத்துக்கு சமர்ப்பிக்கிறது தான் இங்கே இருக்க ஸ்பெஷாலிட்டின்னு போட்டிருந்தாங்க. இந்த லிங்கம் வந்து சாலிஃபைடு மர்க்குரியால் பண்ணியிருக்காங்க. இங்கே நிறையா யோகா ட்ரைனிங்கும் நடக்குது. இங்கே உள்ளே வந்து பின் ட்ராப் சைலண்ட்டாக இருக்குமா, அதே மாதிரி 15 மினிட்ஸ்க்கு ஒரு வாட்டி பெல் அடிப்பாங்களாம். அப்போ தான் நம்ம என்டர் ஆகிறதோ இல்லை எக்ஸிட் ஆகிறதோ பண்ணுமா. வெளியே வந்தோடனே இந்த மாதிரி திருமூர்த்தி சிலை வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நந்தியும் ஒன்று வச்சுருக்காங்க. இதை பார்க்கும் போதே நல்லா பிரம்மாண்டமாக இருந்தது. அடுத்தது நம்ம லிங்க பைரவிக்கான கோயிலை பார்க்கலாம். இங்கே வந்து பைரவி லிங்க வடிவில் இருக்காங்க. இந்த சிலையோட உயரம் வந்து 8 அடி, பார்க்கவே ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்தது. இப்போ நான் வந்து இந்த செலிப்ரேஷன் நடந்த கிளிப்ஸை வந்து இதில் அட்டாச் பண்ணுறேன். அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா என்னோட சேனல் அமேசான் ஃபார் அவரை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அமுக்குனீங்கன்னா நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் டாட்டா பாய்.
அப்படின்னா